ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் வீட்டு தீபாவளி ட்ரெஸ் எல்லாம் உங்கள்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் அம்மா வீட்டில் வச்சு கொடுத்த தீபாவளி ட்ரெஸ்ஸையும் சேர்த்தே தான் காட்டியிருக்கிறேன். இதுதான் நாங்கள் தீபாவளிக்கு வாங்கின வெடி. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, என்னோடய பெரிய பையனோட ட்ரெஸ் தான் நான் காட்டுறேன். இது வந்து நான் எடுத்த ட்ரெஸ்ஸு. எப்போதும் பையன் வந்து இந்த மாதிரி தான் போடுவான். பசங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே தான் எடுத்துக்கிட்டாங்க. உள்ளார ஒரு பனியன் மாதிரி கொடுத்துருக்குறாங்க, மேலே வந்து அந்த கோட் வருது. பேண்ட் வந்து ஜீன்ஸ் பேண்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த ட்ரெஸ் தான் அவனுக்கு பிடிச்சிருந்துச்சு. அவனுக்கு பிடிச்ச மாதிரியே அவன் எடுத்துக்கிட்டான். இது வந்து பெரிய தம்பிக்கு. இப்போ வந்து ரெண்டு பசங்களோட ட்ரெஸ்ஸு. இது வந்து அம்மா எடுத்த ட்ரெஸ்ஸு. இதுவுமே பசங்களே தான் செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க. பெரியவனுக்கு மட்டும் நான் செலக்ட் பண்ணேன், சின்னவன் வந்து அவனாகவே செலக்ட் பண்ணிக்கிட்டான். இந்த ட்ரெஸ் பார்த்திங்க அப்படின்னா சின்ன பையனுக்கு எடுத்தது. இதுக்கு ஒரு பேண்ட்டும் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பெரிய பையனுக்கு க்ரீன் கலரில் சூஸ் பண்ணிக்கிட்டான். அதே மாதிரி கிளாத்து தான், அதே மாதிரியே சர்வானி டைப்பில் தான் அவனுமே எடுத்துக்கிட்டான். ஸ்லீவும் பார்த்திங்கன்னா லாங் ஸ்லீவாக தான் கொடுத்துருக்காங்க. பேண்ட் கொடுத்துருக்குறாங்க. இது மட்டும் நான் சூஸ் பண்ணேன். இது சின்ன பையனுக்கு நான் எடுத்தது. பிளாக் கலர் பேண்ட்டு, க்ரீன் கலர் கோட்டு, உள்ளார பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் கலரில் பனியன் கொடுத்துருந்தாங்க. இதுவுமே தம்பிக்கு பிடிச்சி தான் அவன் சூஸ் பண்ணிக்கிட்டான். இது வந்து என்னோடய ட்ரெஸ்ஸு, அம்மா வீட்டில் எடுத்திருந்தாங்க. இது எங்கள் ஊரில் இந்தியன் ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ புதுசாக, பழைய கடை தான், இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே எடுத்திருந்தாங்க. இந்த டாப்பும் அந்த ஷாலும் வந்து செட்டாக வந்துடும். அதுக்கப்புறம் லெகின் மட்டும் தனியாக வாங்கிக்கிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கடையில் வந்து வீடியோ எடுத்து போடுற ஒரு நாளைக்கு ரொம்ப நல்லாயிருக்கு கலெக்ஷன்லாம். இது வந்து நான் எடுத்தது, தீபாவளிக்காக நான் எடுத்தது. ஒயிட் கலர்லேயும் இந்த மயில் கழுத்து கலர்லேயுமா எடுத்துக்கிட்டேன். இதோட லெகின் வந்து காட்டலை. இதுக்கு நான் லெகின் எடுத்துக்கிட்டேன். இது இந்த ட்ரெஸ் பார்த்திங்க அப்படின்னா என் ஹஸ்பண்டுக்கு அம்மா வீட்டில் எடுத்து கொடுத்துருந்தாங்க தீபாவளிக்கு. லைட் க்ரீன் கலர் மாதிரி பேண்ட் வருது. ட்ரெஸ்ஸும் பார்த்திங்க அப்படின்னா லைட் கொஞ்சம் டார்க்கான க்ரீன் கலர் மாதிரி வருது. இது வந்து அம்மா வீட்டில் பசங்களுக்கு எடுத்தது. இது வந்து சின்ன பையனையும் சூஸ் பண்ணிக்கிட்டான். சீமாட்டியில் எடுத்திருந்தாங்க. நான் கூட சீமாட்டி வீடியோ போட்டிருப்பேன், அதில் கூட இந்த ட்ரெஸ் வந்து வந்திருக்கோம். இந்த ட்ரெஸ் தான் தம்பிக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்த்த உடனே செலக்ட் பண்ணிட்டான். அப்புறம் கொஞ்சம் ட்ரெஸ்லாம் பார்த்தோம், அப்பயுமே இந்த ட்ரெஸ் தான் வேணும்னு எடுத்துக்கிட்டான். ரொம்ப நல்லா இருந்தது கிளாத்லாம். இது வந்து பெரிய பையன் அவனாகவே சூஸ் பண்ணிக்கிட்டான். பெரியவனுக்கு மட்டும் பேண்ட்டு தனியாக, அதுக்கப்புறம் மேலே இந்த ட்ரெஸ் தனியாக வாங்கணும். அவனுக்கு வந்து செட்டாக இருந்தது. இந்த ட்ரெஸ்ஸுமே சீமாட்டியில் எடுத்தது தான். கிளாத்தும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கு. பாய்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பேண்ட் ஷர்ட் சர்வாணி அந்த மாதிரி மட்டும்தானே இருக்கும். கேர்ள்ஸ்க்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா நிறையா கலெக்ஷன் இருக்கும். இப்போ 3000 அந்த மாதிரி ரேஞ்சுக்கெலாம் நீங்கள் வந்து பொம்பளை பசங்களுக்கு எடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக எடுக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். தம்பிங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி எடுத்து பழக்கம் பண்ணிட்டேன், அதனால் இந்த மாதிரியே தான் நாங்கள் எடுக்கிறோம். ரொம்பவே நல்லா இருந்தது. கிளாத் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. தம்பிக்கு ரொம்ப பிடிச்சும் இருந்தது. இது நான் எடுத்த ட்ரெஸ்ஸு. ஒரு மாதிரி வாடாமல்லி கலரும் சாண்டில் கலர் பேண்ட்டுமாக எடுத்திருந்தேன். அப்புறம் எங்கள் அம்மா வந்து எனக்கு சூஸ் பண்ணி எடுத்த புடவை இது. நான் வந்து இது வந்து சூஸ் பண்ணலை, இது முன்னாடியே எடுத்து கொடுத்துட்டாங்க.
இந்த மாதிரி கேட் லாக்கில் உள்ள மாதிரி இருக்கும். எனக்கு அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியல, பிடிக்கலைன்னு சொல்ல முடியல. அதுக்காக வேறு ஒரு புடவையும் வாங்கி கொடுத்துருந்தாங்க. இந்த புடவை ஸ்டிச் பண்ணிவிட்டு போட்டால் தான் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியும். முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா கடையில் கொடுத்து ஸ்டிச் பண்ணும்போது புடவை எடுத்தோடனே ஸ்டிச் பண்ணிடுவேன், இப்போ நம்மளே ஸ்டிச் பண்ணும்போது அது ரொம்ப டிலே ஆகுது. இப்போ எடுத்து கொடுத்தாங்கன்னா அடுத்த வருஷம் வரையும் கூட அது ஆகுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்ஸ்கர்ட்டும் எடுத்திருந்தாங்க, கொஞ்சம் நைட்டியும் எடுத்திருந்தாங்க. இன்னும் ஒரு ரெண்டு நைட்டி வந்து மிஷினில் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன், அதனால் அதெல்லாம் காட்டலை. கொஞ்சம் வருஷம் அந்த நைட்டி இதெல்லாம் கூட எடுத்து கொடுத்துருவாங்க. அப்புறம் அந்த புடவை அந்தளவுக்கு பிடிக்கலைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இது முன்னாடியே எடுத்தாச்சு. ஆனால் அது வந்து லைனிங்கு, இது வந்து ப்ளவுஸ் பிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சாரீ, எந்த ஒரு சாரீக்குமே பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணலை, இன்னொன்னா தான் ஸ்டிச் பண்ணணும். மீசோவில் எடுத்த சாரீக்குமே நான் வந்து ஸ்டிச் பண்ணலை. நிறையா ட்ரெஸ்ஸு இருக்குது ஸ்டிச் பண்ணுறதுக்கு, பண்ணணும். பண்ணிவிட்டு நான் ஏதாவது ஆரி ஒர்க் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ போடுறேன். இந்த சாரீ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட முந்தானை வந்து ரொம்ப அழகாக இருந்தது, பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு தீபாவளி ட்ரெஸ் வந்து ஓரளவுக்கு காட்டியிருக்கிறேன். இன்னும் சாமி ட்ரெஸ்ஸு காட்ட மறந்துட்டேன், இன்னும் ஒரே ஒரு புடவையே காட்டலை. அதை நான் வீடியோ எடிட் பண்ணும்போது தான் கவனித்தேன். இந்த சாரீ பார்த்திங்க அப்படின்னா ஆனந்தத்தில் எடுத்தது தான், அவ்வளோதான். நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.